இப்போ சாவி ஆன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பைக் செல்ஃப் எடுக்கும். சாவி இப்போ ஆஃபில் இருக்குது, சாவி ஆன் பண்ணுறேன். இப்போ சாவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன், சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். உங்கள் ஸ்டேட்டஸ் மை யூடியூப் சேனல், நான் உங்கள் பரத். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் தான். அது வித்தியாசமான கம்ப்ளைண்ட் சொல்ல முடியுது, அவங்க பண்ண ஒரு வித்தியாசமான வேலை ஒன்றா சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவர் பைக்கில் தான் அந்த கம்ப்ளைண்ட்டு. பார்த்தீங்கன்னா பைக்கு கீ ஆன் பண்ண உடனே செல்ஃப் வந்து எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி லோ ஆகிட்டு இருந்து, நம்ம பேட்டரி சார்ஜ் போட்டு பார்த்தோம், திருப்பி அதே மாதிரி தான் செல்ஃபி எடுத்துகிட்டே இருந்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கனா, இல்லைப்பா நான் ஏற்கனவே ரெண்டு மூணு பேராண்டா போயிட்டு தான் வந்தேன், உங்கள் வீடியோ பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்தாங்க, நம்ம பார்த்தோம், ஒயரிங்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிலே தான் போயிருக்கு. ஏன்னா எப்போவுமே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்ஃப் எடுக்குதுன்னா ஒன்று ரிலே பார்ப்பாங்க, இல்லை ஒயரிங் பார்ப்பாங்க, இல்லை சுவிட்ச் பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்தா நம்மளது எல்லாமே கரெக்டாக தான் இருந்து. ஸோ ரிலே மேபி ஃபால்ட்டாக இருக்காது. செல்ஃப் சுவிட்ச் அழுத்தி பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா கார் பெட்ரு அண்ட வர சோக்கில் சவுண்ட் வந்தது. ஸோ உடனே என்னது இது, நம்ம செல்ஃப் அழுத்தும் போது ஏன் கார் பெட்ரில் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்தல பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலேலேருந்து வர சாக்கெட் எடுத்து கார் பெட்ரில் கொடுத்துருக்காங்க. கார் பெட்ரிலேருந்து வர சாக்கெட் எடுத்து செல்ஃபில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பைக் சாவி ஆன் பண்ணோடனே செல்ஃப் எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபால்ட்டை நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். டிஸ்கவர் பைக்கு, அந்த டிஸ்கவர் பைக்கில் வந்த ப்ராப்ளத்தை நான் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் ரிலேயில் இருந்த வர ரெண்டு ஒயர், ஒரு அதாவது ஒரு ஒயர் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாக்கெட் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சாக்கெட். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சோக்கில் வர ஒயரு, இந்த இதில் வர சாக்கெட் எடுத்து செல்ஃப் சுவிட்சில் கொடுத்துட்டுருக்குறாங்க. இதனால் என்ன பண்ணேன்னா, சாவி ஆன் பண்ணோடனே செல்ஃப் எடுத்துகிட்டே இருந்துருக்குது. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சாவி ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா கார் பெட்ரன் வந்து டிக் டிக்குன்னு சவுண்ட் வந்தது. ஸோ நம்ம செல்ஃப் அழுத்தும் போது ஒன்று ரிலேயில் சவுண்ட் வரலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் சவுண்ட் வரலாம். இது எப்படி கார் பெட்ரலேருந்து சவுண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, இவங்க வந்து இந்த சாக்கெட்டை மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் அந்த சாக்கெட்டை உங்களுக்கு மாற்றி அது எப்படி அந்த ஃபால்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ரெண்டு வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட்டை வந்து மாற்றி கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த எல்லோ சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கார் பெட்ரு அண்ட வர சோக்காண்ட இருக்கும். அந்த ப்ளூ சாக்கெட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலே கிட்டே இருக்கும். இப்போ வந்து ப்ளூ கலர் சாக்கெட்டு காட்டுறேன், எங்கே இருக்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆ, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சோக், ஆட்டோமேட்டிக் சோக்லேருந்து வர சாக்கெட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சாக்கெட்டோடு கொடுத்துருக்கேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சாக்கெட்டை வந்து ஆட்டோமேட்டிக் சோக்கோடு கொடுத்துருக்கேன். இப்போ சாவி ஆன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பைக் செல்ஃப் எடுக்கும். சாவி இப்போ ஆஃபில் இருக்குது, சாவி ஆன் பண்ணுறேன். இப்போ சாவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன், சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். பேட்டரி லோவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபு சும்மா ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிட பாருங்க, சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன், நல்லா பாருங்கள் கேட்டிருக்கோம். இப்போ நான் அந்த கனெக்ஷனை வந்து மாற்றி கொடுக்குறேன். மறுபடியும் பாருங்கள், இங்கே எல்லோ கலர் சாக்கெட் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சாக்கெட் இருக்கும். இதை அப்படியே நான் மாற்றி கொடுக்குறேன். ரெண்டுமே டபுள் பின் சாக்கெட்டுன்றதுனால இதை யாரும் வந்து செக் பண்ண காணோம். ஸோ இப்போ நான் மறுபடியும் அதை மாற்றி கொடுக்குறேன், அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் சாக்கெட்டு காமிச்சிருப்பேன், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் சாக்கெட்டு. அதை சாக்கெட்டு ரெண்டுமே ரெண்டு வே சாக்கெட்டுன்றதுனால இதை யாரும் பார்க்கல. ஸோ மறுபடியும் நான் அந்த சாக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள். இப்போ சாவி ஆன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா சுவிட்ச் அழுத்தின பேர் தான் செல்ஃப் எடுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சாவி ஆன் பண்ண உடனே செல்ஃப் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாவி ஆனில் தான் இருக்குது, பட் செல்ஃப் எதுவும் எடுக்கல, சவுண்ட் எதுவும் கேட்கலங்க பாருங்கள். இப்போ நான் செல்ஃப் அழுத்துறேன், பார்த்தீங்கன்னா செல்ஃப் அழுத்துறேன், செல்ஃப் அழுத்திட்டு பேர் தான் அந்த சவுண்டே கேட்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மறுபடியும் சாவி ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள், சாவி ஆஃப் பண்ணிடுறேன். ஆன் பண்ணால் இண்டிகேட்டர் ஏற்றுக்காக உங்களுக்கு செக் பண்ணி போட்டிருக்கேன். சாவி ஆஃப் பண்ணிடுறேன், சாவி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன், எதுவும் கேட்காது. இப்போ செல்ஃப் அழுத்தின பேர் தான் அந்த சவுண்டு கேட்கும். நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.